நண்பர்களே, வணக்கம். இந்த நம்ம பகவதையா டீச்சிங்கில் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம எல்லாத்தையுமே அகம்புறம்னு நம்ம பிரித்து பார்த்துட்டு, அகத்தளவில் நம்ம அதாவது மனசனுடைய இன்னர் ஆஸ்பெக்டில் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதை வந்து அங்கே என்ன நடந்தாலும் அதை விட சுதந்திரம், அது போக்கில் விட்டணும். நம்மளோட அறிவு போய் அதில் போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. புறத்தில் தான் நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி நம்ம செம்மையாக நம்ம வாழ்க்கையை நடத்தணும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிட்டோங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அது நம்ம அது மாதிரி எதாவது புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி புரிஞ்சிட்டால் கூட அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னா நிறைய பேர் திருப்பி திருப்பி பிரச்சனை ஏதாவது போய் சிக்கிக்கிறாங்க. இதனால் ஐயா என்ன பண்ணாங்க, தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாக இந்த பகவத் பாதை அப்படிங்கிற ஒரு மாத இதெல்லாம் வந்து ஒரு கட்டுரையை இது பண்ணி அன்றாடம் இந்த புரிஞ்சுக்கிட்ட பிறகு கூட ஏன் பிரச்சனை வருதுங்கிறத பற்றி ஒரு தொடர்ச்சியாக ஒரு கட்டுரை 3 மாதமாக இது பண்ணாங்க. நம்ம அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். அதான் இப்போ பாருங்கள், முதல்ல ஒருத்தர் ஐயாட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கூறுறது எல்லாமே எனக்கு விளங்கிடுச்சு மாதிரி தான் தெரியுது, ஆனாலும் எனக்குள்ளே எங்கேயோ என்னத்தையோ தவற விட்டது மாதிரியே தெரியுதுங்களே, எதை எப்படி தவற விட்டேன்னு எனக்கு புரியல, நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் ஐயா வந்து ஹைதராபாத் போயிட்டு இருந்தப்போ ஒருத்தர் கேட்குறாரு. இந்த மாதிரி கேள்வி பலர்கிட்ட இருக்குது. இதுவும் ஒரு விதமான பிரச்சனை தான். ஆனால் இது என்ன வகையான பிரச்சனை, அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரா இல்லை அவர் புரிஞ்சிக்கலையா? புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி அவரே என்றாரு, ஆனால் என்னத்தையோ தவற விட்டுட்டோன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன தான் நடந்திருக்குது, இங்கே உள்ள பிரச்சனை தான் என்ன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து அவரையும் அவரோட பிரச்சனையும் அப்படியே மறந்துடுவோம். இப்போ ஒரு சராசரி நபருக்கு ஏற்படுற ஒரு சாதாரண பிரச்சனை பற்றி நம்ம முதல்ல பேசுவோம். பொதுவாக இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு சராசரி மனிதருக்கு ஏற்படுற பிரச்சனை என்ன? ஒன்று, ஒரு பிரச்சனை சூழ்நிலையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு வரலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல அவருக்கு பிரச்சனை வரலாம், அதேமாதிரி குடும்ப உறவுகள்கிட்ட அவருக்கு பிரச்சனை வரலாம், தொழில் வருவாய் ஏதாவது கொடுக்கல் வாங்கல அது மாதிரி பல அம்சங்களும் கூட அவருக்கு பிரச்சனை வரலாம். இப்படி செயல் அளவான பிரச்சனைக்கு செயல் அளவில் தான் நம்ம தீர்வு காண முடியும். இப்போ பசிங்கிறது வந்து செயல் அளவான பிரச்சனை, அதுக்கு வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறது முன்னாடி தான் அதுக்கு ஒரு செயல் தீர்வு காண முடியும். செயல் மூலமே செயல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க முடியும். இதில் யாருக்குமே வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனை நம்ம மனசு வழியாக எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தான், அதாவது மனோ ரீதியான பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம புற பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு மன பிரச்சனையும் பாதிப்பையும் கூட ஏற்படுத்துடுது. அந்த மன ரீதியான பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காண வேண்டியது ரொம்ப அவசியமாகவும் இருக்குது. இப்படி இந்த மனோ ரீதியான தீர்வு அப்படின்னா என்ன? மனசளவுனால நம்மளோட செயல்பாடு திருப்தி இல்லாமல் இருந்தால் அது வந்து அகப்பிரச்சனைனு நம்ம சொல்கிறோம். அப்படி நம்ம மனசளவில் திருப்தியாக செயல்படுறது அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்ம ரயில் பயணத்துக்கு இல்லை விமான பயணத்துக்கு முன்பதிவு செய்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பயணத்தை கூட மேற்கொள்ளலாம். இப்படி நம்ம வாழ்வில் வந்து செய்து முடிக்க வேண்டிய பணிகளை வந்து நம்ம திட்டம் போட்டு செய்யலாம். அப்படி திட்டம் போட்டு செய்யப்படுறது தான் செயலியாக கூட இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய மன இயக்கம் அக இயக்கத்தையும் திட்டம் முடிய முடியுமா? இப்போ நம்ம விரும்பக்கூடிய உணர்ச்சி தான் நம்மளுக்கு ஏற்படணும், நம்மளது விரும்பாத உணர்ச்சி எதுவும் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம மன இயக்கத்தையும் கூட நம்ம கட்டுப்படுத்தி வைக்க முடியுமா? யோக சாதனை மூலம் நம்மளோட உணர்ச்சிகளை வந்து செயல்பாடு எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் அதுவும் கூட ஒரு விதமான வன்முறை தான். அது ஒன்றும் நிறந்த தீர்வாகாது அப்படிங்கிறது வந்து நம்ம பல இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற வன்முறை அணுகுமுறையை மேற்கொள்ளாமல் அப்புறம் நம்ம என்ன தான் செய்யணும்? அகத்தளவு நம்ம எந்த வாறு எப்படி நடந்துக்கணும்? இப்போ பாருங்கள், உதாரணத்தை பாருங்கள். இப்போ காட்டாற்று வெள்ளத்துலேருந்து ஒரு மானும் அதோடய 2 குட்டியும் மாட்டிக்கிச்சு. அது எப்படியோ சிரமப்பட்டு வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு அப்படியே வெளில வந்துடுது. அப்பாடா, நம்ம 4 பேரும் எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மான் குட்டி சொல்லுது. இந்த மான் குட்டி ஏன் இப்படி சொல்லிச்சு? அங்கே இருந்தது மொத்தம் எத்தனை? தாய்மான் ஒன்று இருந்தது, அப்புறம் குட்டிமான் 2 இருந்தது, அப்போ 3 தானே அங்கே இருந்தது. அப்புறம் ஏன் வந்து நம்ம 4 பேரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த குட்டிமான் சொல்லுது? ஒரு ஜோக்கு சொல்கிறதுக்காக தான் இப்படி இந்த மான்குட்டி கதை நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே போய் நம்மளோட கணித வல்லமையெல்லாம் காட்டி இதுக்கான பதிலை போய் கண்டுபிடிக்கணுமா? இது உண்மையில் ஒரு ஜோக்கு தானே தவிர இது ஒன்றும் மேக்ஸை டீச் பண்ணுறதுக்கு உள்ள கேள்வி கிடையாது. அப்புறம் இதுக்கான விடை தான் என்ன? அங்கே இருந்தது உண்மையிலேயே 3 தான்.
தாய் ஒன்று, குட்டி ரெண்டுன்னு மொத்தம் மூணு தான் இருந்தது. ஆனால் அந்த குட்டி வந்து விவரம் இல்லாதது, படிப்பறிவு இல்லாதது. அதனால் அந்த குட்டி விவரம் இல்லாமல் நம்ம நாலு பேரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஜோக்கு சொல்கிறாங்க. அதனால் இப்படி இந்த அகத்தளவில் நம்ம ரொம்பவும் இலக்கணம் சுத்தமாக நடந்துக்கணுமா, இல்லாட்டி அகத்தை நம்ம அப்படியே சுதந்திரமாக அப்படியே விட்டுடணுமா, இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த அகத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாத்தையும் சுதந்திரமாக விட்டுறணும்னு சொன்னோம். அதனால் அகத்தை பொறுத்தவரையில் நெறிமுறைகள் எல்லாமே ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் இருக்குது. அதனால் அகசைகள் எல்லாத்தையுமே சுதந்திரமானதும் இயற்கையானதும் இருக்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். நெறிமுறைகள் எல்லாமே அதோடய இயற்கைத்தன்மை அப்படியே சீர்குலைச்சிருது. இப்போ நம்மளோட அகம் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நமக்கு எதுவும் மாற்றுக்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம எதனாச்சும் செஞ்சு தான் இந்த அகத்தை வந்து நம்மளோட மனசை நல்ல நிலையில் வைக்க வேணும் அப்படிங்கிற அணுகுமுறை வந்து நம்மளுது கிடையாது. நம்ம வந்து அகத்தை பொறுத்தவரை செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதை நம்ம முழு சுதந்திரமாக செய்ய விட்டுட்டா, செயல்பட விட்டுட்டா போதும். ஆனால் இந்த பாரம்பரிய முறையிலலாம் அந்த மாதிரி இல்லை. அது பல விதமான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆன்மீக பயிற்சி அப்படின்னாலே அது எல்லாமே இந்த அகத்தை சீரமைக்கிற மாதிரியான பயிற்சியாக தான் இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி பயிற்சி மூலம் ஏதாவது முன்னேற்றம் கிடைக்காதா? நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்க தான் செய்யும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டு வர ஒருத்தரையும் ஒரு சராசரி ஆளையும் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க, இப்போ ஆன்மீக சாதகத்தில் இருக்கிற ஆள் வந்து ஒரு அவரோட வாழ்க்கை ஒரு நெறிமுறையோடு அமைஞ்சிருக்கிற நம்ம பார்க்கலாம். ஒரு பெரும்பாலும் ஒரு ஒழுக்கு கூட அவரை காட்சி தருவார். மற்றவங்களுக்கு ஒரு 300 கூட அவரோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம். இப்போ ஆன்மீக சாதகருக்குன்னு ஆன்மீகத்தில் பல விதமான நெறிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. காலையில் நேரத்தோடய எழுந்திருக்கணும், தேவையில்லாத எதையும் அவர் அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப மென்மையாகவும் கருணையாகவும் அப்படியே நடந்துக்கணும், புலன் இன்பத்தில் ஈடுபாடு காட்டக்கூடாது, ஆணவமான வார்த்தையை சொல்லக்கூடாது, மென்மையான சொல்லை தான் பயன்படுத்தணும். இப்படி அவங்க வாழ்க்கையில் பல விதமான கட்டுப்பாடெல்லாம் சொல்லி நெறிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ ஆன்ம சாதகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நெறிமுறைகளை வெற்றிகரமாக செயல்படுத்துகிற வரைக்கும் அவங்க தங்களோட பாதையில் முன்னேறிட்டு இருக்கிறத மாதிரி அவங்க உணர்வாங்க. ஆனால் வெற்றி பெறாத பொழுது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சிக்கு அவங்க வந்துடுறாங்க, கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது. ஒருவேளை நம்ம நெறிமுறையை சரியான பின்பற்றதால தான், இந்த தபா தியானத்தில் நம்ம சரியாக ஈடுபடாததால தான் நம்ம இன்னும் ஞானம் அடையலை போல இருக்குது அப்படின்னு கூட அவங்க ரொம்ப எண்ணி வருத்தப்படுறாங்க. இதன் விளைவு என்ன ஆயிடுதுன்னா, மேலும் மேலும் தங்களோட அவங்கள போராடி தங்களை நெறிப்படுத்துறதுலேயே அவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டு வராங்க. அவங்க ஞானம் அடையாளாட்டி கூட அவங்க எல்லாருமே ஒழுக்க சிலராகவும் பண்பாளராக தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நம்ம கதைக்கு வருவோம். இப்போ நம்ம எப்படி ஞானத்தை வழங்குகிறோம்? இதுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணமாக அந்த ஏல விற்பனை கடையை பற்றி கூட ஒருத்தர் சொல்லியிருக்கோம். இப்போ திருப்பி சொல்கிறோம் பாருங்க. அது அவங்களுக்கு, அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கடையில் கடிகாரம் வாங்குறதா வச்சுக்குவோம். இப்போ அதை சோதிச்சு பார்த்து தேர்வு செஞ்சு பணத்தை கொடுத்துட்டு நம்ம அந்த கடிகாரத்தை வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு. அந்த கடிகாரம் வந்து 2 நாளில் நல்லா ஓடிட்டு 3வது நாள் அப்படி பழுதெடுத்து போய் அப்படி நின்று போயிடுதுனாக்க, நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உடனே வாங்கி கடைக்க அந்த கடிகாரத்தை எடுத்துகிட்டு போகிறோம். கடைக்காரரும் அதை ஒன்று சீரமைச்சு கொடுக்குறாரு, லேட்டப்னா அதுக்கு பதிலாக ஒரு புதுசாக கூட ஒரு கடிகாரத்தை கொடுத்துடலாம். கடிகாரத்தை உங்கள்கிட்ட விட்டதோட நம்மளோட உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மகிட்ட சொல்கிறது கிடையாது. கடிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்தப்ப கூட அந்த உறவு நம்மள்ட்ட அப்படி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுவே ஒரு ஏல விற்பனை கடை அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போ ஒரு பொருளை நம்ம ஏலத்தில் விற்பனை செய்கிறப்ப, இந்த பொருளை வந்து இதன் குறை நிறைகளோடு தான் விற்பனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து நம்மள்ட்ட அவங்க விற்பனை பண்ணுறாங்க. அந்த விற்பனையோடு அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்கிட்டு வந்தது இப்போ பழுதாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் இந்த ஏலம் விற்றவர்கிட்ட போய் நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் நம்மளை வழங்குகிற ஞானம் கூட அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து எந்த சாதனைகளும் நிபந்தனையாக எதுவுமே கொடுக்கப்படலை. அதேமாதிரி மன அனுபவத்தெல்லாம் சீரமைக்கணும் அப்படிங்கிற கடமை கூட எதுவுமே உங்களுக்கு கொடுக்கப்படலை. உங்களை வந்து உங்களோட எல்லா குறைகளோடையும் முழு மனசோடு நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இங்கே நம்மளோட வழிமுறையாக வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்களை முழு மனசோடு ஏற்றுக்கிறீங்களா, இல்லாட்டி உங்களை நல்லா சீரமைக்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது. இல்லை இல்லை, என்ன நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நம்மளோட அணுகுமுறையை புரிஞ்சிக்காதவங்களாக இருக்காங்க. இப்போ நம்மளோட குறை நிறையோட முழு மனசோடு ஏற்றிருக்கவங்க எல்லாருமே நம்ம சொல்கிற இந்த அகசரணாகதிக்கு தானாக வந்துடுறாங்க. நம்ம அகத்தை மனத்தை சீரமைக்க தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது தான் அந்த ஞானங்கிறது. சரி, இப்படி எப்படி ஞானம் அடைஞ்சிட்டோங்கிற மறுநாளே நம்ம வந்து டோட்டலாக வேறு ஆளாக அப்படியே மாறி போயிடுமா?
நம்மளோட மனசு சுதந்திரம் அடைஞ்சுட்டாலும் கூட அதோடய இயல்பு இருக்குது பாருங்கள், அதை முற்றிலும் மாற்றி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுச்சு. யோக சாதனையில் ஈடுபடுறவங்க பெரும்பாலும் இந்த அடக்குமுறை நெறிமுறை அப்படின்னு தங்களை பெரும்பாலும் அவங்க குத்திரும் கொலையருமாக தான் அவங்க இருப்பான்னு வச்சுக்கலாம், ஒரு அரைகுறை உயிரோடு தான் அவங்க நடமாடிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களோட போய் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. இப்போ மனசளவில் முழு மனசோட நம்ம இதை ஏற்றுக்கொள்கிறது தான் சரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம தொடர்பு கொள்கிற மற்ற நபர்களோட நம்ம எப்படி நடந்துக்கணும் அதில் அது நிச்சயம் அதில் நம்ம அக்கறை காட்ட தான் வேணும். இப்போ அடுத்தவங்களோட நம்ம கொண்டுள்ள அணுகுமுறையை மறுபரிசீலனை செஞ்சு கூட இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளோட உறவு முறைகளை நல்ல முறையில் சீரமைச்சிக்கலாம். நட்பண்புகளை நம்மளோட நடத்தில வெளிப்படுத்துறதை கூட அமைச்சிக்கலாம். அதுக்காக அதை ஒரு போராட்டமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அகத்தளவில் வந்து நம்ம வந்து நம்மளோட குறையினர்களோடு முழுமையாக ஏற்றுக்கிறது மட்டும்தான் முழு மனசோடு நம்ம இங்கே செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நமக்கு நாமே திருப்திகரமாக இருக்கிறோமா, முதல்ல அந்த கேள்வி தான் வருது. திருப்தி அந்த கேள்வி தான், நமக்கு நாமே நம்ம திருப்திகரமாக இருக்கிறோமா, இப்படி ஒரு கேள்வி வந்து நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது அப்படின்னாலே நம்ம இன்னும் நம்மளை முழுமையாக ஏற்றுக்குள்ள தயங்குறோம் அப்படிங்கிறதான் பொருளாகிடுது. ஏன்னா நாம் வேறு, நம்மளோட அனுபவங்கள் வேறு கிடையாது. நம்முடைய அனுபவங்கள் தான் இந்த நான்கிற நிலையில் கூட செயல்படுது. நாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதும் எனது அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதும் ஒன்று தான். இப்போ எனது செயல்கள் பொறுப்போடு இருக்கட்டும், எனது சுய இயக்கமானது அக அதாவது அந்த அக இயக்கமானது பொருளற்றதாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது என்னோட செயல் வந்து எப்படி வேணாலும் பொறுப்புள்ள என்னோடய செயல் பொறுப்போடு இருந்துக்கிட்டு செயல் வந்து பொறுப்போடு இருந்துக்கிட்டு போகட்டும், கண்டிப்பாக பொறுப்போடு தான் இருக்கும் செயல் எல்லாமே. ஆனால் என்னோடய அக இயக்கம் இந்த சுய இயக்கம் பார்த்திங்களா, அது வந்து எந்த பொருளும் இல்லாமல் சுதந்திரமாக இயற்கையாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் இங்கே வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்போ புரிஞ்சதுக்கப்புறம் வர பிரச்சனை ஏற்படுதே அதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ அலை இல்லாமல் எந்த கடலும் கிடையாது. இப்போ வாழ்க்கை அப்படின்னா எதுனாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒருவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதா? இப்போ நம்ம குறிப்பிட்ற ஞானம்னா என்ன? இப்போ வந்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி நல்லா நிறைஞ்சிருக்குது. அப்போ அதோட மேற்பரப்பில் வந்து நம்மளோட விரலை வேலை அப்படி தொடரும். இப்போ நம்ம விரல் பட்ட இடத்துல அதை சுற்றி ஒரு வட்டமாக ஒரு அலை உருவாது. இப்போ அந்த அலையை சமன் செய்யணும், நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையால் அந்த தொட்டு தொட்டு அந்த அலையை சரி செய்யணுமா? அப்படி தொட்டு சமன்படுத்தினோம்னா திருப்பி திருப்பி புதிய அலை தான் உருவாகும். அதனால் அப்படி எதுவுமே செய்யாமல் அந்த அலையை அதோட போக்குலேயே விட்டுட்டோம்னா அந்த அலை தன்னாவே அது சமன்பட்டு போயிடுது. இது மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனை சூழ்நிலையும் அதோட தாக்கம் வந்து நம்மளோட மனசில் விரும்பாத எதுனாச்சும் ஒரு உணர்ச்சி அலையை உருவாக்கிட்டோம். அந்த அலையை வந்து இயற்கையானது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அதோட போக்குலேயே அப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு போயிடும். அதை சீரமைக்கிறது நம்ம எந்த முயற்சியும் எடுத்துகிட தேவையே கிடையாது. அதை போக்கு விட்டுட்டோம்னா அது முடிவுக்கு வர்றது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இப்போ அந்த நிலைமையில் நம்மளுக்கு ஏற்படுற நல்ல மற்றும் விரும்பாத உணர்ச்சி எல்லாமே தானாகவே மறைஞ்சு அப்படியே தானாகவே விடுபட்டு போயிடுது. இதனால் தான் நம்ம வந்து விடுதலை இல்லைன்னு முக்தின்னு கூட சொல்கிறோம். இதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம், அது சரியாக செயல்படுறதையும் கூட ஆய்வு செஞ்சு பார்த்துட்டோம். இது போகவும் வேறு என்ன பிரச்சனை இப்போ இங்கே வருது? இப்போ நம்ம பார்த்தா அதே உதாரணத்தை நம்ம வேறு விதம் இப்போ மாற்றி பார்க்கணும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு நீர் கூட்டம், அதாவது தடாகம் ஒன்றில் வந்து அப்படியே நீர் தேங்கி இருக்குது. அந்த நீர் வந்து அசைவில்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த நீர் தேக்கத்தை ஒட்டி ஒரு மரம் ஒன்று நல்லா பூத்து காயோடு அப்படியே குலுங்கி கிடக்குது, காய் பழமெல்லாம் இருக்குது அதில். இப்போ மரத்துலேருந்து பழம் ஒன்று அந்த நீரில் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பழம் விழுந்த இடத்துல வந்து அந்த நீரில் வந்து ஒரு பள்ளம் வருது, அதை சுற்றுலும் அப்படியே வட்டமாக ஒரு அலை உருவாகுது. சில சமயத்தில் அந்த பள்ளம் கூட அப்படியே மறைஞ்சு போயிடுது, கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே அந்த அலையும் கூட மறைஞ்சு போயிடுது. அந்த பள்ளத்தையும் அலையும் சமன்படுத்துறதுக்கு அந்த தடாகம் வந்து எந்த முயற்சியும் அது பண்ணலை, அதுபடி தானாக சமனாகிடுது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இன்னொரு பழம் அதே நீரில் விழுந்து இன்னொரு பள்ளத்தை ஒரு அலையும் உருவாக்கிடுது. திரும்பவும் அந்த பள்ளமும் அலையும் அப்படியே சமன்பட்டு சரியாக போயிடுது. அதுமாதிரி இந்த தடாகம் வந்து எந்த முயற்சியும் ஈடுபடுறது கிடையாது, அதனால் அந்த பள்ளமோ அலையோ எதுவுமே புதுப்பிக்கப்படுறதில்லை, அது பாட்டு வந்துட்டு போயிடுது. இருந்தாலும் கூட
அந்த மரத்துலேருந்து புதுசு புதுசாக பழமோ பிஞ்சோ அப்படியே உதிர்றதாலையும் அதனால் புதுசு புதுசாக அந்த பள்ளத்தில் அலையும் அப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தான் நமக்கு இதனாச்சும் பிரச்சனை வந்து நம்ம வாழ்வில் சந்திக்கிறப்ப அது நம்ம மனசில் வந்து ஒரு சங்கடமான ஒரு அலையை உருவாக்கிடுது. நம்ம தெளிவடைஞ்சிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற காரணத்தில் நமக்கு ஏற்பட்ட அலையை நம்ம எதுவும் சீரமைக்காமல் எந்த முயற்சியிலும் ஈடுபாடு இருந்துடும். அதனால் அது பட்டு தானாக வந்துட்டு தானாக கூட அந்த அலை அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. சில பிரச்சனையெல்லாம் வந்து தொடர் பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதனால் அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக கூட அலைகளை அப்படியே உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஏற்பட்ட அலையை குறித்து நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டப்போ கூட புதுசு புதுசாக அலை ஏற்படாமல் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வருது. இப்போ அலையே ஏற்படாது அப்படிங்கிற மாதிரினாக்க, இப்போ அலை ஏற்படுறதுக்கு நம்ம அகத்தில் தான் ஏற்படுது அப்படின்னா கூட அதுக்கு காரணம் வந்து புறமாக தான் இருக்குது. அதனால் இந்த புறத்தை ஒழுங்குபடுத்துறது மூலம்தான் நம்ம புதுசாக அலை உருவாமல் பார்த்துக்க முடியும். இப்போ அகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் வந்து ஞானம், அதுதான் ஞான புரிதல்னு சொன்னோம். அதேமாதிரி நம்மளோட மன அம்சத்தை ஒழுங்குபடுத்த தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஞான புரிதலாகவும் இருக்குது. இப்போ பிரச்சனையினால் ஏற்பட்ட நம்மளுடைய மன வேதனை தான் நம்மளோட மன அம்சமாகவும் இருக்குது. அதை வந்து இயற்கைன்னு எடுத்துக்கிறது தான் அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இந்த புற பிரச்சனையை எப்படி நம்ம அணுகிறது? இப்போ பழமும் பிஞ்சும் புதுசு புதுசாக தண்ணியில் விழுந்து அலையை ஏற்படுத்துறத நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? இந்த மாதிரி ஒரு கேள்வி தான் அமெரிக்காவிலேருந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி வந்து ஐயாட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஐயா, நீங்கள் வந்து அக உணர்ச்சி சம்பந்தமாக அதை எதிர்கொள்கிற சம்பந்தமாக உங்களோட அணுகுமுறை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, ஆனால் இந்த புற செயலில் வந்து வெற்றி பெறுற சம்பந்தமாக நீங்கள் ரொம்ப அதிகமாக பேச காணாமே, அகத்தில் வந்து லட்சியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தால் தானே புறத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்களே, அகத்தை வடிவமைக்கணும்னு சொல்கிறாங்களே, புற செயலோட வெற்றிக்கு நாங்கள் உங்களோட அணுகுமுறை எப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஐயாட்ட கேட்டிருக்காங்க. இப்போ அகம் சம்பந்தமான கேள்வியோட இந்த மாதிரி புறம் சம்பந்தமான கேள்வியை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வந்துடுது. அதனால் அந்த புறத்தை நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுன்னு ஐயாவோட அணுகுமுறையை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்போ இந்த புற அம்சத்தை நம்ம எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அதாவது இப்போ நம்ம ஒரு மேடையில் ஏறி பேசணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மைக்கை பிடிச்சதும் நம்மளுக்கு ஒரு மாதிரி நடுக்கம் வந்துடுது. இதில் அக அம்சங்கிறது எது, புற அம்சங்கிறது எது? இப்போ மேடை ஏறி நான் பேசுறது அப்படிங்கிறது புற அம்சம், இல்லாட்டி செயல் அம்சம்னு கூட சொல்லலாம். அதுவே மேடையில் ஏறுறது ஒரு மாதிரி நடுக்கம் வர்றது, அது விளைவு அம்சம், இல்லாட்டி அக அம்சம். இப்போ நம்ம வந்து காரை ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு செயல் அம்சமாக இருக்குது. ஆனால் அந்த கார் எங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு விளைவு அம்சம், இல்லாட்டா அக அம்சமாக இருக்குது. இப்போ இந்த மேடை ஏறி பேசுறதுக்கு ஒருத்தர் பயப்படுறாரு, அதனால் மேடை ஏறுறதுக்கே பேசுறதுக்கு மேடையே ஏறமாட்டுறாங்கிற ஒரு வச்சுக்கோங்க. அதேமாரி காரை ஓட்ட பயப்பட்டாலும் ஒரு காரை ஓட்டத்துக்கு மறுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இதனால் நம்ம செய்ய வேண்டிய செயல் எல்லாத்தையும் அப்படியே தடங்கலாகி அப்படியே போயிடும். அதனால் இப்போ நம்மளோட அணுகுமுறை வந்து என்ன மாதிரி இருக்கணும்? இப்போ நம்மளோட அணுகுமுறை வந்து நம்ம கவனமெல்லாம் செயலில் தான் இருக்கணுமே தவிர இந்த விளைவினால் ஏற்படுற இந்த மனசில் வர பயத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செயல்படணும்னாக்க ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம செயலுக்கு நம்ம வந்துடுவோம், அதனால் நம்ம செயல் வந்து முடங்கி போகாது. ஆனாலும் பாருங்கள், நம்ம செயலில் நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலை சந்திக்கிறப்பெல்லாம் நமக்கு மன பாதிப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போல்லாம் நம்ம மனசு பாதிக்கப்படுதோ அப்போல்லாம் நம்மளோட அணுகுமுறை சரிதானா அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம சந்திக்கிற சூழ்நிலை எல்லாமே புதுசு புதுசு தான், அது எல்லாமே பல்வேறு அம்சமாக இருக்கிறதுனால அதை 100% நம்ம சரியாக கணிக்கக்கூட முடியாது. சூழ்நிலையெல்லாம் பெரும்பாலும் அது நம்மளை மீறினது நம்மளோட கட்டுப்பாட்டில் கிடையாது. அதனால் நம்மளோட எல்லா செயல்லையும் ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மை தான் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்குது.
இப்போ நம்ம வாகனத்தை நம்ம கவனமாக ஓட்டிக்கிட்டு வந்தோம்னா கூட ஏத்தாப்படி வர்றவங்க வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம மேலே மோதிடலாம். அதை நம்ம என்ன நடக்கணும் கூட சொல்ல முடியாது. இது மாதிரி சூழ்நிலை எல்லாமே நிச்சயமில்லாத தன்மையில் தான் இருக்குது. அதுதான் இயற்கையாகவும் கூட இருக்குது. இப்போ டிரைவிங் செய்கிறப்ப நம்மளுக்கு பயம் வருது. இப்போ நம்ம பயத்து மீது கவனம் செலுத்தாமல் டிரைவிங் மீது மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். இதுதான் வந்து நம்மளோட அணுகுமுறையாகவும் இங்கே இருக்குது. இப்படி டிரைவிங் மீது மட்டும் கவனம் செலுத்துறது எப்படி? இப்போ பயங்கிறது வந்து ஒரு விளைவு அம்சம், அதாவது அதுதான் அகம்னு நம்ம சொன்னோம். அதேமாரி டிரைவிங் அப்படிங்கிறது செயல், அதுதான் புறம்னு நம்ம சொன்னோம். அதாவது எந்த இதையுமே நம்மது அகம் புறம்னு பிரித்து இங்கே பார்க்குறதுக்காக நம்ம இதை பண்ணிக்கிட்டோம். இப்போ அகத்தை வந்து சீரமைக்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்யாமல் புறத்தில் மட்டுமே, அதாவது செயலில் மட்டுமே கவனத்தை செலுத்துறது எப்படி? இங்கே வந்து நம்ம அகத்தை ஏனோ புறத்தை வந்து பீனும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அகங்கிற ஏல வந்து நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. இப்போ இந்த புறங்கிற பீல தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. சரி, இப்போ இந்த புறங்கிற பீயை வந்து நம்ம எப்படி அணுகிறது? இந்த புறங்கிற பீல கூட B1, B2 அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவு இருக்குது. இதுலேயும் இந்த B1 அப்படிங்கிறது நம்மளோட மன அம்சமாகவும் B2 அப்படிங்கிறது செயல் அம்சமாகவும் இருக்குது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏங்கிறதும் B1ங்கிறதும் மன அம்சமாக இருந்து செயல்படுது. அதே மாதிரி இந்த B-ங்கிறதும் B2-ங்கிறதும் செயல் அம்சமாக இங்கே இருக்குது. மன அம்சத்தில் நம்மளுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிறதையும், செயல் அம்சத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்குங்கிறதையும் நம்ம நம்மளோட அணுகுமுறையை இங்கே வச்சிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த பி அப்புறம் இந்த B2 அப்படிங்கிற செயல் அம்சத்தில் நம்மளுக்கு 100% இங்கே வேலை இருக்குது. அதே மாதிரி இந்த ஏ அப்புறம் இந்த B1 அப்படின்னு சொல்கிற இந்த அக அம்சத்தில் நம்மளுக்கு 100% வேலை கிடையாதா? அப்படி கிடையாது. பிங்கிறது வந்து நம்மளை செயல் அம்சம்னு பார்த்தோம். அதாவது ஏ வந்து அக அம்சம், பி வந்து செயல் அம்சம்னு பார்த்தோம். இப்போ பி செயல் அம்சம், அதில் B1 B2 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எந்த செயலை செஞ்சாலும் நம்ம மனசோட உதவியால் தான் அதை செய்ய முடியுது. இப்படி நம்மளோட செயலை நிர்வாகம் செய்கிற மன அம்சம் தான் இந்த B1 அப்படிங்கிறது. அதனால் இந்த B1 B2 சேர்ந்து செயல்பட்டால் தான் இந்த பிங்கிற பொருள் செயலையை நம்ம செம்மையாக செய்ய முடியும். இதில் வந்து நம்ம என்ன இப்போ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏங்கிற அக உணர்ச்சியில் வந்து தேவையற்ற தன்மை எப்பவும் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த B1 B2 ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் தான் அந்த ஏங்கிற இதில் எந்த விதமான அக உணர்ச்சியும் தேவையில்லாமல் வெளிப்படாது. இப்போ இந்த செயலை நிர்வகிக்கிற மன அம்சம் B1 எந்த மாதிரி செயல்படுது, அது எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நேற்றுக்கு போய் காரை எடுத்துக்கிட்டு போகிறப்ப பைக் ஒன்று மோதி தள்ளிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் செஞ்சு, இன்றைக்கி நம்ம காரை ஸ்டார்ட் செஞ்ச உடனே நேற்று நடந்த விபத்து தான் நம்மளுக்கு அப்படியே நினைவுக்கு வருது. இது இயற்கை தான். இப்படி ஒரு ஒன்று என்ன ஏற்பட்ட காரணத்தினாலேயே நம்ம இந்த விபத்துக்கான காரணங்களை எப்படி ஒதுக்குறது அப்படின்னு சிந்தித்து அதை நம்ம பின்பற்றுறதுக்கு தயாராகிடுறோம். இப்போ உடனே நம்ம செயல்பட தயாராக இருந்தப்போ கூட எங்கே விபத்து ஏற்பட்டுவிடுமோ, எங்கே அது ஏற்பட்டுடுமோன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட ஒரு பயமும் ஒரு பதட்ட உணர்வும் இங்கே வந்துடுது. இந்த மாதிரி பதட்ட உணர்வுக்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த B1 செயல்பாடு தான் காரணம். இது வந்து நம்ம புற செயலோடு தொடர்புடைய ஒரு மன அம்சமாக இருக்கிறதுனால தான் இந்த பதட்ட உணர்வு வருது. நம்ம வந்து ஏங்கிற அக அம்சத்தை இயற்கைன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால் இந்த ஏ சம்பந்தமாக நம்ம எதையும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதையும், ஏயை சீரமைக்கிறதுக்கு தேவையில்லைங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த B1 அம்சத்தையும் இயற்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணுமா? இப்போ B1 அப்படிங்கிறது அக மன அம்சமாக இருந்தாலும் அது முழுமையாக இயற்கையானது கிடையாது. அது ஒரு செயற்கையும் கலந்த ஒன்றாக இந்த இடத்துல இருக்குது. அதனால் செயல்களோடு சம்பந்தப்பட்ட இந்த மன அம்சத்துக்கு நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும்,
அந்த பி ஒன்றை சீரமைக்கிறதுக்கான கடமை கூட நம்மளுக்கு வந்துடுது. அது மனம் சம்பந்தா கூட அதில் புற அம்சமும் சேர்ந்து இருக்கிறதுனால அதை சீரமைக்கிற கடமை நமக்கு வந்துடுது. அதனால் இப்போ வந்து இந்த பி ஒன்று வந்து எப்படி செயல்படுது, புற செயலோடு சம்மந்தப்பட்ட இந்த மன அம்சமான பி ஒன்று வந்து எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும். இப்போ விபத்துக்கான சாத்தியக்கூறுகளை எடுத்து கூறி எச்சரிக்கை செய்ய வேண்டியது தான் நம்மளோட மனசோட கடமையாக இருக்குது. அது மாதிரி நேற்றுக்கு போன மாதிரியே இன்றைக்கி கூட மோதிடுறோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கூட அது ஏற்படுத்திடுது. அதன் காரணமாக அதனோட விளைவாக ஒரு தேவையற்ற பயமும் பதட்டமும் கூட நம்மளுக்கு வந்துடுது. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட மனசை எப்படி நம்ம செயல்பாட்டை புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறத நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த புற செயல்பாடு அக செயல்பாடு பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே நம்மளோட மனசு வந்து எப்படி செயல்படுறதுன்னு சொல்லி இந்த மனம் புத்தி சித்தம் அப்படி இந்த செயல்படுறதை பற்றியெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அதாவது பொதுவாக ஆலோசனைகளையும் சாத்தியக்கூறுகளையும் எடுத்து கூறுறது தான் நம்ம மனசோட வேலையாக இருக்குது. ஆனால் அந்த ஆலோசனையிலிருந்து பல விதமான ஆலோசனை சொல்லலாம் மனசு, அந்த ஆலோசனையிலேருந்து தேர்வு செஞ்சு தீர்மானிக்கிறது நம்மளோட புத்தியோட வேலையாக இருக்குது. இந்த மாதிரி புத்தி எடுத்த முடிவை நிறைவேற்ற தேவையான உணர்ச்சியை வணங்கிறது தான் நம்மளோட சித்தத்தோட வேலையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ விபத்து ஏற்பட்டுடும் அப்படின்னு நம்ம புத்தி முடிவெடுச்சிருச்சுன்னா உடனே என்ன ஆகிடுதுன்னா நம்ம சித்தம் வந்து ஒரு மாதிரி பயத்தையும் பதட்டத்தையும் அது வாரி வழங்கிடுது. இப்போ இந்த செயல்களை பொறுத்தவரையில் புத்தியோட பங்கு தான் இங்கே ரொம்பவும் பிரதானமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த பி ஒன் சொல்கிறோம் பார்த்தீங்கள, அகத்தில் வந்து ஒரு மன அம்சமாக இருந்து செயல்படுறது, ஆனால் அது செயலோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த பி ஒன்னை பொறுத்த வரைக்கும் புத்தியோட பங்கு தான் பிரதானமாக இருக்குது. புத்தி எடுக்கிற முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே உணர்ச்சியெல்லாம் வெளிப்படுது. இப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது இல்லாத ஒன்று தான், இனி தான் அது ஏற்படணும். அங்கு விபத்து ஏற்படலாம் இல்லை விபத்து ஏற்படாமல் கூட இருக்கலாம், இதுதான் நடைமுறை உண்மை. நம்ம புத்தி வந்து இப்படி ஒரு பொதுவான நடைமுறை உண்மையான இதை முடிவு எடுத்துருச்சுன்னா இங்கே வந்து எந்த விதமான பதட்டமும் பயமும் ஏற்படாது. அதை விட்டுப்புட்டு நம்ம புத்தி வந்து எங்கே விபத்து ஏற்பட்டுடுமோ அப்படின்னு நம்ம என்ற மாதிரி பண்ணிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதாவது விபத்துக்கான சாத்தியக்குழு ரொம்ப அதிகம் உள்ளதாக நம்ம புத்தி முடிவு செஞ்ச பிறகு உள்ளுக்குள்ளார அந்த பி ஒன்ல வந்து ஒரு மாதிரி பயமும் பதட்டமும் தானாலே வந்துடுச்சு. பொதுவாக விபத்து ஏற்படவும் செய்யலாம் இல்லை ஏற்படாமலும் போகலாம் அப்படிங்கிறதான் ரொம்ப யதார்த்தமானதாக இருக்குது. இதுதான் நம்மளோட நடைமுறை உண்மையோடையும் கூட தொடர்புடையதாக இருக்குது. விபத்துக்கான வாய்ப்பு பெரும்பாலும் 90% அவருக்கு கிடையாதுங்கிறதான் நடைமுறை உண்மை. இதுதான் எல்லோரும் கூட ஒத்துக்கிற உண்மை கூட. ஆனால் எங்கே விபத்து ஏற்பட்டுடுமோ அப்படின்னு என்றப்ப விபத்துக்கான வாய்ப்பு என்னவோ 90% இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சு இந்த பியூன் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தை உங்கள் உண்டு பண்ணிடுது. அதனால் இப்போ நடைமுறை உண்மையில்லாத ஒன்று தான் எதிர்மறை சிந்தனையாக இருந்துக்கிட்டு நம்மளை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. எப்பயுமே இந்த உண்மையை விட பொய்மை தான் இங்கே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ உண்மையை எதிர்கொள்கிறதோட இந்த பொய்மையை தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம உண்மையான பிரச்சனை தான் என்ன, இங்கே அது எங்கே என்ன வடிவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதாவது நம்மளோட பி ஒன் தான் இங்கே எல்லாத்துக்கும் பிரச்சனையான காரணமாக இருந்துகிட்ருக்குது. தீர்வும் கூட அங்கே இந்த பி ஒன்ல தான் தேவைப்படுது. அதாவது இந்த பி ஒன் நம்ம சொல்கிறது வந்து அகத்தில் உள்ளது, ஆனால் அது வந்து வெளியில் உள்ள புறத்தில் உள்ள செயலோட தொடர்பு பண்ணிட்டுருக்கு. அதனால் இந்த பி ஒன்ல தான் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. இந்த பி ஒன்ல தான் தீர்வும் நமக்கு தேவைப்படுது. நம்மளோட செயலில் இயக்கிற இந்த நிர்வகிக்கிற மனசு தான் இந்த பி ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே என்ன விதமான தீர்வு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம நாளையிலேருந்து இன்னும் ரெண்டு தடவையாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ வந்து மன இயக்கத்தை வந்து அகம் புறம்னு பிரிச்சுட்டு இந்த புறத்தில் எப்படி செயல்படுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக பேசும்போது நம்ம வந்து இந்த உணர்ச்சிகளெல்லாம்
அக உணர்ச்சியை வந்து ஏனோ அந்த பீங்கிறது வந்து புற செயலை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே வந்து பி ஒன்ங்கிறது வந்து புறம் சார்ந்த மனசோட செயல்பாடுனும் பி டூங்கிறது கிட்டத்தட்ட பிஐ தான் குறிக்குதுன்னு சொல்லி சொன்னோம். இங்கே வந்து நம்ம இந்த பி இல்லை பி டூ பற்றி பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ பி ஒன்னோட செயல்பாடை பற்றி தான் நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் இந்த அகத்தை அதாவது ஏஐ வந்து நம்ம கண்டுக்க தேவையே இல்லை. இந்த புறத்தை பிஐ மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதுங்கிற கருத்து ரொம்ப பேர்த்துக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் மேலும் சிலருக்கு என்ன ஆகிடுதுனா இப்போ இதில் கொஞ்சம் விளக்கம்லாம் தேவைப்படுது. இப்போ அகமோனம் ஏங்கிறதுல நம்மளுக்கு வேலை இல்லை, ஆனால் இந்த புறமானமான பீல மட்டும்தான் நம்மளுக்கு வேலைங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்படி புரிஞ்சுக்கிறது இது ஏயா இல்லை பி ஒன்னா? ஏயில் நமக்கு வேலை கிடையாது, பீல மட்டும்தான் நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ஏ கிடையாது, இந்த பி ஒன் தான் அப்படி புரிஞ்சுக்குது. இப்போ பாருங்கள், நேற்று காலையில் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போ திருப்பத்தில் வரும்போது எதிர்பாராத நிலைமை என்னை நோக்கி ரெண்டு நாய் அப்படியே குறைச்சிக்கிட்டு அப்படியே பாஞ்சிக்கிட்டு வந்துச்சு. என்ன நடக்குதுன்னு என்னால் சரிவர புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் என் கையில் வச்சு இந்த ஒரு பெரிய கம்பை வந்து என்னை குறுக்காக வச்சு என் மேலே அது பாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தடுத்தேன். அந்த நாய்களும் என்னை அப்படியே கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுது. இந்த ரெண்டு நாயில் ஒன்று வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கமானது, இன்னொன்று எனக்கு பழக்கமே இல்லாதது. உண்மையில் எனக்கு பழக்கமான நாய் தான் இந்த பழக்கமில்லாத நாயை துரத்திக்கிட்டு வந்திருக்குது. இந்த பழக்கமில்லாத நாயும் குறைச்சிக்கிட்டே அப்படியே தப்பி ஓடி போயிடுச்சு. இந்த பாதையோட திருப்பத்தில் வந்ததுனால அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு என்னால் சரியாக பார்க்க முடியல. ஆனால் அது ரெண்டு நோக்கி வரப்போ எனக்கு என்ன விதமான மன உணர்ச்சி ஏற்பட்டிருக்கும்? பயம் வந்திருக்குமா? நீங்கள் நினச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு பயம் கொஞ்சம் கூட ஏற்படல. என்னை காப்பாற்றிக்கிற அந்த செயல் மட்டும்தான் ஏற்பட்டுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட காரை வந்து சாதாரண வேகத்தில் அப்படியே ஓட்டிக்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்பாராத நிலையில் பைக் ஒன்று குறுக்க வந்து ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி வந்துடுது அது. இப்போ விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் என்ன விதமான உணர்ச்சி ஏற்படும்? பயம் வருமா? பயம் வராது. ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு தான் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த விபத்தை தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் கூட நீங்கள் ஈடுபடுவீங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் காரை ஓட்டிக்கிட்டே போகிறப்ப மீண்டும் எங்கே இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற நினைவு வந்து நம்மளை அப்படியே தொடர்ந்து வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பயம் எல்லாமே சூழ்நிலையினால் ஏற்பட்ட பயம் கிடையாது. சூழ்நிலையை வந்து நாம் நம்ம நினைவன் மூலம் ஏற்றுக்கிட்டதுனால ஏற்பட்ட பயம்தான் இது. அதாவது இது எல்லாமே பி ஒன்னால் ஏற்பட்ட பயம். இப்போ எதிர்பாராத நிலையில் நம்ம நாயையோ விபத்தையோ சந்திக்கிறப்ப இந்த பி ஒன்றுக்குன்னு செயல்பாடு எதுனாச்சும் இருக்குதா இல்லையா? இப்போ பி ஒன்னோட செயல்பாடு இல்லாமலே தான் இதெல்லாமே நடந்துருதா? நம்ம எல்லா விதமான செயல்பாட்டுக்குமே நம்மளோட மனசோட தொடர்போடு தான் அது எல்லாமே நடக்குதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம எதிர்கொள்கிற ஆபத்திலிருந்து நம்மளை அறியாமல் நம்ம பங்கு வகித்தா கூட அதுவும் நம்மளோட மனசோட செயல் தான். அதனால் இது வந்து பி ஒன்னோட செயல் தான் இது. இப்போ எந்த விதமான முன்னேற்பாடும் திட்டங்களும் இல்லாமல் நம்ம எதிர்கொள்கிற செயலில் பங்கேற்கிற அம்சமும் இந்த பி ஒன்னில் தான் இருக்குது. அதாவது திட்டமிட்டு செயல்படுற அம்சமும் இந்த பி ஒன்னில் தான் இருக்குது. அதேமாரி எந்த வித முன்னேற்பாடும் இல்லாமல் திட்டம் இல்லாமல் செயல்படுற திடீர்னு செயல்படுற அம்சமும் இந்த பி ஒன்னில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது மேலே மட்டும் நம்ம இந்த பி ஒன்னோட கவனம் இருக்கணும். இப்போ நடந்து முடிஞ்சது மேலே நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா நடக்க வேண்டியது மேலே நம்ம செலுத்த வேண்டிய கவனம் அப்படியே குறைஞ்சி போயிடும். இப்படி இந்த நடந்து முடிஞ்ச எல்லாமே நம்ம மனசோட எந்த பகுதியை சேர்ந்தது? அது இந்த பி ஒன்றை சேர்ந்ததா? அதாவது இந்த செயலை நிர்வாகம் பண்ணுற இந்த மன அம்சமா? அது இல்லை, அது பி ஒன்றை சேர்ந்தது இல்லை. அது எல்லாமே ஏஐ சேர்ந்தது தான், அது அகத்தை சேர்ந்தது தான். இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற செயல் எல்லாமே கிட்டத்தட்ட தாமாகவே நடந்து போயிடுது. அதை அகம் புறம் அதாவது ஏ பின்னு கூட பிரித்து பார்க்க முடிய மாட்டேங்குது. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு எதிர்கால செயல் குறித்து நம்ம சிந்திக்கிறப்ப தான் இந்த அகம் புறம்னு பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எதிர்காலங்கிறது நிகழ்கணத்தை கடந்துட்டு அடுத்தாப்பில் வர கணமும் இந்த எதிர்காலத்தை சார்ந்து தான் இருக்குது. அதனால் செயல்களை பொறுத்து கூட தானாக நடைபெறுற செயல் இல்லை நாம செயல்படுத்துகிற செயல்னு ரெண்டு பிரிவாக அங்கேயும் இருக்குது. இப்ப
இப்போ தானாக நடைபெறுற செயலில் வந்து நம்மளோட சிந்தனைக்கும் செயலுக்கும் கொஞ்சம் கூட இடைவெளியே இருக்க மாட்டேங்குது. அதுக்காக எல்லா செயலையும் தானாக நடந்துட்டு போட்டோம்னு நம்ம விட்டு விடக்கூட முடியாது. இப்போ அந்த நாய் குறைச்சிக்கிட்டு இருந்தப்போ அது வந்து ஏன் அப்படி வருது, எங்கிருந்து வருது, நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்குறதுக்கான அவகாசம் எதுவுமே நம்மளுக்கு இல்லை. ஜஸ்ட்டு தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் தான் நம்மளே அறியாமல் நமக்குள்ளே ஏற்பட்டு நம்ம அறியாமலே நம்ம அந்த செயலில் ஈடுபட்டு நம்மளை காப்பாற்றிக்கிறோம். கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டு தான் என்ன நடந்தது, என்ன நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அந்த நிலையில் தான் நம்ம அடுத்து நம்ம செய்ய வேண்டிய செயல் குறித்து நாம் சிந்தித்து முடிவெடுக்கிறதுக்கு கூட முடியுது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களை வணக்கம். இப்போ நம்ம மன இயக்கத்தை வந்து அகம்னும் புறத்தில் நம்ம ஈடுபடுற செயல்களை புறம்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உலகத்தை பொறுத்தளவில் இங்கே வந்து தாமா இயங்குகிற அம்சமும் இருக்குது, அப்புறம் நாமா இயக்கிற அம்சமும் ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏற்படுற சிந்தனை மற்றும் மன உணர்ச்சி எல்லாத்தையுமே நம்ம அகம்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஏற்படுத்திருக்கல, அதையெல்லாம் தானாக தான் ஏற்படுது. இப்போ நாம் எதனையாச்சும் சிந்தித்தா அது தானாக ஏற்படுறது கிடையாது, அது நாம் செயல்படுத்திய ஒன்றா ஆகிடுது. இப்படி நாம் சிந்தித்தாலும் கூட அதுவும் வந்து நம்ம மனம் சார்ந்த ஒன்றா தான் இருக்குது, அதுவும் நம்ம அகம் சார்ந்த ஒன்றா தான் அது இருக்குது. அது அகம் சார்ந்ததாக இருந்தால் கூட நாம் சிந்திக்கிறதுங்கிறது நம்ம அகத்தில் உள்ள தானாக இயங்குகிற பகுதியை சேர்ந்தது கிடையாது. இந்த அகத்தில் உள்ள நாம் இயக்குகிற பகுதியை சேர்ந்தது அது. மொத்தத்தில் தானாக இயங்குகிற மன இயக்கம்னாலும் சரி, இல்லை தானாக இயங்குகிற செயல்னாலும் சரி, அது எல்லாமே நம்ம ஒட்டு மொத்தமாக ஏன்னு சொல்லி அகம்னு சொல்லி சொல்லிடுறோம். இப்போ நம்மளுக்கு கோபமோ வருத்தமோ இல்லை பயமோ ஏற்படுறப்ப அது ஏற்படுற நேரத்தில் அது ஏன் தான் இருக்குது. அடுத்த கணத்திலேயே நமக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சிகளை நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோம். இப்படி புரிஞ்சுக்கிறது கூட நம்மளோட செயல் அம்சமான அந்த மனசு தான். இதை இந்த இடத்துல நம்ம B1 நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த B1ங்கிறது செயற்கையானது, செயலால் ஆக்கப்பட்டது. அதனால் அதுக்கு எப்போவுமே அங்கே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏக்கு வேணால் வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் B1க்கு வந்து எப்போவும் வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த B1க்கு பார்த்திங்கன்னா B-ல மட்டும் இல்லை, A-ல கூட வேலை இருக்குது. என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு B-ல வேணால் வேலை இருக்கலாம், ஆனால் A-ல என்ன வேலை இருக்கும் அப்படின்னு கேட்குறது புரியுது. இப்போ B1க்கு A-ல வந்து நேரடியாக எந்த வேலையும் இல்லாட்டி கூட ஏ சம்மந்தப்பட்ட சில முக்கியமான வேலை வந்து இந்த B1க்கு இருக்குது. அது என்ன வேலை? ஏஐ நிர்வாகம் செஞ்சு வடிவமைக்கிறதா? அப்படி இல்லை. அதாவது ஏங்கிறது வந்து நடந்து முடிஞ்சதை மட்டும்தான் குறிக்குது. அது மன சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது செயல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, முடிஞ்சு போன எல்லாத்தையுமே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாமே ஏங்கிறது தான் குறிக்குது. அப்படி நடந்து முடிஞ்சது மேலே நம்மளுக்கு என்ன வேலை இருக்க முடியும் சொல்லி பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது சம்பந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சிக்கிறது கூட வேலை தானே. அதனால் ஏ சம்பந்தமாக தனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் இந்த ஏ சம்மந்தப்பட்ட B1 வேலையாக இருக்குது. இப்போ ஏங்கிறத வந்து நீங்கள் இயற்கையோட செயல் இல்லாட்டி இறைவனோட செயல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா அதுதான் தலைவிதி, அதுதான் பிராப்த கர்மான்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு, நம்ம என்ன செய்யணுமோ அதில் மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். இப்போ நடந்து முடிஞ்சது சம்பந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு டோட்டலாக இந்த ஏஐ கைகழுவுறது தான் இந்த B1 வேலை. ஓகே, B1க்கு வந்து ஏல என்ன வேலைன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தப்பில் B-ங்கிறது தான் இனி நடக்க வேண்டிய புறசெயல். இப்போ இந்த புறசெயல் சம்பந்தமாக இந்த B1க்கு என்ன வேலை இருக்குது? இப்போ இந்த புறசெயல்ங்கிறது நம்ம அறியாமல் நிகழ்ந்தாக்க அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது, இதுக்கு நிச்சயமாக B1 பொறுப்பு கிடையாது. இப்போ நாம் செய்கிற புற செயல் எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு, அப்போ B1 வந்து பொறுப்பு எடுத்துக்குது. இப்போ தர்ம நியாயம் ஒழுக்கம் எல்லாமே புற செயல் சேர்ந்தது தான். இப்போ நம்ம ஆரம்பிச்சுள்ள தொழில், நம்ம வகிக்கிற பதவி, நம்ம குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், இது சம்பந்தமான கடமை எல்லாமே புற செயல் சேர்ந்தது தான். இதில் வந்து நம்மளோட பங்கு என்ன அப்படின்னு முடிவு செய்கிறது தான் இந்த B1 பணியாக இருக்குது.
இது எல்லாமே எல்லா அம்சம் சொந்தமாக நிதானமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இந்த பீவனோட கடமையாக தான் இங்கே இருக்குது. அதனால் செய்ய வேண்டிய செயலை முடிவு செஞ்சதுக்கப்புறமா முழு ஈடுபாட்டோடு அந்த செயலை ஈடுபடுறதுக்கு இந்த பீவனோட கடமையாகிடுது. இந்த மாதிரி ஒரு செயலை இவ்வாறு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணுமா? அப்படி இல்லை. தன்னம்பிக்கையோடு இருக்கிறது இல்லை மன அமைதியோடு இருக்குது ஆர்வத்தோடு இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த மன இயக்கத்தை வடிவமைக்கிற எந்த பொறுப்புமே இந்த பி ஒன்றுக்கு கிடையாதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்ய வேண்டிய செயலில் அவசியத்தையும் செயலோட முக்கியத்தையும் இந்த பி ஒன் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும், தேவையான தன்னம்பிக்கை ஆர்வம் எல்லாமே இந்த பி ஒன்றுக்கு தானாகவே வந்துடும். இப்போ அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா தொடர் பிரச்சனை நம்ம சந்திக்கிறப்ப இந்த மன வேதனையும் ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இப்போ புற பிரச்சனை எல்லாத்தையும் வெற்றிகரமாக நிர்வகிக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம செயலை பொறுத்து ஒரு நிச்சயமில்லாத தன்மை தான் இருக்குது. அது வந்து ஒரு மன வேதனையும் ஒரு தொடர் நிகழ்வாக இங்கே அமைஞ்சு போயிடுது. இந்த நிலைமையில் நம்ம பி ஒன்னோட செயல்பாடு எப்படி இருக்கணும்? இப்போ மன வேதனை ஏற்படுறப்ப நம்மளை அறியாமலேயே நம்ம அதிலேருந்து விடுபடுறதுக்கு விரும்பிடுறோம். இந்த மன வேதனையும் அதிலேருந்து விடுபட ஏற்படுற உந்துதலும் தானாக ஏற்பட்டது கிடையாது, தானாக ஏற்பட்டது தான், சாரி, இந்த மன வேதனையும் அதனால் ஏற்பட்ட விடுபடணுங்கிற உந்துதலும் தானாக ஏற்பட்டது தான். இது ரெண்டுமே ஏ அம்சம்தான். இந்த ரெண்டு அம்சமும் ஒன்றும் தவறு கிடையாது, அது தானாக ஏற்பட்டது தான், இயற்கையானது தான். இந்த இடத்துல வந்து இந்த பி ஒன்றுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. இயற்கை ஏற்படக்கூடிய ஒன்று தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீவன் முடிவுக்கு வரப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கிற ஒரு வித தன்மை வந்து இந்த பீவனுக்கு வந்துடுது. இந்த மாதிரி மனநிலையை தான் தீரம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுச்சு. இப்போ அந்த மாதிரி நிலையில் வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனத்தில் எளிதாக இது பண்ணிட்டோம்னா அந்த எளிதாக அதை செய்யறதுக்கான கவனம் வந்து நம்மளுக்கும் வந்துடுது. இப்போ புறத்தை பொறுத்தவரையிலையும் வெற்றி ஒன்று தான் நம்மளுக்கு இலக்காக இருந்துகிட்ருக்கு. இப்போ வெற்றிக்கான சாத்தியக்கூறு குறைவாக இருக்கிற நிலையில் நம்ம காத்திருப்பது கூட கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது கூட அவசியம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த பி ஒன் தான் வரணும். இது எதனாச்சும் ஒன்றில் நம்ம மனசை இணைக்கிறத வந்து நம்ம தியானம் அல்லது யோகம்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டிய செயலில் முழு மனசோட செய்கிறப்ப அதுவே தியானமாக கூட அமைஞ்சு போயிடுது. அதனால் வந்து இது தண்ணீரை வந்து பின்னோக்கு தள்ளிக்கிட்டு ஒரு கப்பல் எப்படி முன்னோக்கி பயணிக்குதோ அது மாதிரி இந்த ஏயை பின்னாடி தள்ளிவிட்டு பியை நோக்கி பயணிக்கிறது மட்டும்தான் இந்த பி ஒன்னோட பிரதான வேலையாக இருக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள